அதிமுக தரப்பிலிருந்து மற்றும் ஒரு அண்மை செய்தி, அதனை ஒட்டிய மற்றும் ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது. நேற்றைய தினம் தேனிக்கு சென்றிருந்தார் ஓபிஎஸ், தற்போது அவர் மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தரப்பில் ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கான கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் சென்னைக்கு வருகிறார் ஓபிஎஸ். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ் கண்ணன், தற்போது திடீரென அவர் மீண்டும் சென்னைக்கு வருவதற்கு என்ன காரணம்? நேத்துக்குதான் சொந்த ஊருக்கு போனாரு, ஏதேனும் காரணம் இருக்கிறதா சென்னைக்கு மீண்டும் திரும்புவதற்கு? அதாவது, வேதவள்ளி, தற்போது கழக ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் தனது பெரியகுளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து சென்னை கிளம்பியிருக்கிறார். முதலாவதாக அவரது பழைய வீட்டிலிருந்து கிளம்பிய அவர் புதிய வீட்டில், பெரியகுளத்தில் உள்ள புதிய வீட்டில் உள்ள தனது அவரது தாயாரை சந்தித்து ஆட்சி பெற்றுவிட்டு தற்போது சென்னை கிளம்பியிருக்கிறார். சென்னை செல்லும் வழியில் அவர் மதுரை இறங்குகிறார். மதுரையில் அவரது ஆதரவாளரின் இல்ல வைபோகம் ஒன்று நடக்கிறது. அந்த வைபோகத்தில் கலந்துவிட்டு 12:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. 1 மணி விமானத்தில் அவர் சென்னை கிளம்பியிருக்கிறார். அதாவது, அதிமுகவின் ஒற்றத் தலைமை என்ற விவகாரமானது தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இந்த சூழலில் எம்ஜிஆர் ஆல் துவக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த மாபெரும் இயக்கத்தில் எம்ஜிஆர் மறைவிற்கு பின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பின்னால் தொடர்ந்து இந்த பொதுச் செயலாளர் பதவியானது இல்லாமல் நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா மறையும் வரை அவர் இருந்திருக்கிறார். இதற்கு பின் ஜெயலலிதா மறைவிற்கு பின் இந்த அதிமுகவில், அதாவது கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தோற்று வைக்கப்பட்டு அந்த கடந்த 4.5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருவரும் இருந்திருக்கிறார்கள். தற்போது அந்த, அதாவது அதிமுக செயற்குழு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு அதில் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கையை எழுந்த பிறகுதான் இந்த பிரச்சனையானது பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. ஒற்றை தலைமைக்கு ஓ பன்னீர்செல்வமா, எடப்பாடியா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ள நிலையில் அதிமுகவின் பொதுக்குழுவானது கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. அந்த பொதுக்குழுவிற்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து அதிகாலையில் 23 தீர்மானங்களை தவிர புதிய தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு நீதிமன்ற ஆணை தரப்பட்டது. இதனால் அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டு அந்த கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் என்ற ஒரு பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு அந்த அவைத்தலைவர் மூலம் தற்போது எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்து வரும் 21ஆம் தேதி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதிமுகவின் நிர்வாகிகள் கூட்டம், அதாவது கையெழுத்து இல்லாத ஒரு அதிமுகவின் நிர்வாக குழு கூட்டமானது தற்போது சென்னை நடந்து வருகிறது. இந்த சூழலில் ஏற்கனவே நேற்று ஓ பன்னீர்செல்வம் தேனிக்கு வந்திருந்த நிலையில் இங்கு தொண்டர்களை வரும் 11ஆம் தேதி வரை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த கூட்ட அறிவிப்பிற்கு பின் தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சென்னைக்கு கிளம்பியிருக்கிறார். வேதவள்ளி, ஒருபுறம் இபிஎஸ் தரப்பு அழைப்பு விடுத்திருந்த அதிமுகவின் நிர்வாகிகள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. மறுபுறம் நேற்றுதான் தேனிக்கு சென்றார், மீண்டும் அவர் சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரமேஷ் கண்ணன்.